அதிமுகவில் ஒற்றை தலைமை கொண்டு வந்தால் இரட்டை இலை சின்னமே கேள்விக்குறியாகும் என்றும் அது முடக்கப்படும் என்றும் ஓபிஎஸ் தரப்பு எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஒருங்கிணைப்பாளர்கள் இருவரும் தனித்தனியாக அவர்களவர்கள் முக்கிய பிரமுகர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். யார் அந்த ஒற்றை தலைமை என்பதை கட்சி முடிவு செய்யும் என ஒரு சில நிர்வாகிகள் பேசி வரும் நிலையில் இரட்டை தலைமையே நீடிக்கும் என மற்றொரு பக்கம் பல நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த சமயத்தில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அப்போது ஒற்றை தலைமை குறித்த முடிவு எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் அதிமுகவில் அமைப்பு ரீதியாக மொத்தமாக 75 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். இதில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு 64 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் கட்சி ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வத்துக்கு 11 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒற்றை தலைமை உருவானால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பது குறித்து ஆதரவு நிர்வாகிகளுக்கு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை தேர்வு செய்யப்பட்டால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்சி விதிகள் திருத்தப்பட்டால் சட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒற்றை தலைமை கொண்டு வந்தால் இரட்டை இலை சின்னமே கேள்விக்குறியாகும் என்றும் அதிமுக தொண்டர்களிடையே பிளவை ஏற்படுத்தும் தூண்டுகோளாக இது அமைந்துவிடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அவரது ஆதரவு மாவட்ட செயலாளர்களுக்கு எழுதிய 4 பக்க கடிதத்தில் 11 அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.